சாதனை நாயகன் சச்சின் 50. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் ஏப்ரல் 24 50வது பிறந்த நாள் கொண்டாடுகிறார். சாமானியனும் சாதனை சிகரங்களை தொடலாம் என்பதற்கு இவரது வாழ்க்கை நல்ல உதாரணம். அசாத்திய திறமையால் சதத்தில் சதம் உட்பட எண்ணற்ற சாதனைகளை படைத்தார். 24 காலம் சர்வதேச அரங்கில் கொடிக்கட்டி பறந்தார். தற்போது இளம் வீரர்களுக்கு சிறந்த ரோல் மாடலாக திகழ்கிறார். மும்பையில் 1973 ஏப்ரல் 24 சச்சின் டெண்டுல்கர் பிறந்தார். இளம் பருவத்தில் அமெரிக்க டென்னிஸ் வீரர் ஜான் மெக்கன்ட்ரோவின் ரசிகராக இருந்தார். அண்ணன் அஜித் ஆலோசனைப்படி கிரிக்கெட்டில் தடம் பதித்தார். பயிற்சியாளர் ராம்காத் அச்ரேக்கரால் பட்டை தீட்டப்பட்டார். 1987 மும்பை வான்கடேயில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் பந்து எடுத்து தரும் சிறுவனாக சச்சின் செயல்பட்டார். 1988 பள்ளி அளவிலான போட்டியில் சச்சின் கேம்ப்ளி சேர்ந்து 664 ரன் குவித்தனர். இதில் சச்சின் மட்டும் 326 ரன் விளாசினார். சச்சின் 16வது வயதில் பாகிஸ்தானுக்கு எதிரான கராச்சி டெஸ்டில் இந்திய அணிக்காக அறிமுகமானார். வேக புயல் வக்கார் யூனிஸ் வீசிய பந்து சச்சினின் முகத்தை தாக்கியது. ரத்தம் சிந்திய நிலையிலும் ஆட்டத்தை தொடர்ந்தார். 17வது வயதில் இங்கிலாந்துக்கு எதிரான மான்செஸ்டர் டெஸ்டில் முதல் சதம் அடித்தார். ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரை 1989 பாகிஸ்தானுக்கு எதிராக அறிமுக வாய்ப்பு கிடைத்தது. 1994 கொழும்புவில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் முதல் சதத்தை பதிவு செய்தார். இதன்பின் சச்சினுக்கு சதம் அடிப்பது சகஜமானது. இந்தியாவில் கிரிக்கெட் மதம் என்றால் சச்சின் கடவுள் என்ற அளவுக்கு உச்சம் தொட்டார். உலகின் அதிவேக வேகங்களாக கருதப்பட்ட ஆஸ்திரேலியாவின் மெக்ராத், கில்லெஸ்பி, பிரெட்லி, தென்னாப்பிரிக்காவின் டொனால்ட், ஷான் பாலக்கின் பந்து வீச்சை பதம் பார்த்தார். தற்போது பல வீரர்கள் அடிக்கடி காயமடைகின்றனர். ஆனால் சச்சின் 200 டெஸ்டில் விளையாடி யாரும் எட்ட முடியாத இமாலய இலக்கை அடைந்தார். டெஸ்டில் 51, ஒருநாள் போட்டியில் 49 என சதத்தில் சதம் கண்ட ஒரே நட்சத்திரமாக திகழ்கிறார். 200 டெஸ்டில் 15,291 ரன், 463 ஒருநாள் போட்டியில் 18,426 ரன் குவித்து முதல்வனாக உள்ளார். ஒருநாள் போட்டியில் முதல் இரட்டை சதம் அடித்தது உட்பட இவர் தொடாத சாதனைகளே இல்லை. உலகக்கோப்பை அரங்கில் முதல் முறையாக 1992 பங்கேற்றார். 2011 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்று தனது 22 கால கனவை நனவாக்கினார். 2012 வங்கதேச அணிக்கு எதிரான ஆசிய கோப்பை ஒருநாள் போட்டியில் சதம் அடித்தார். இது சர்வதேச அளவில் இவரது 100வது சதம். கிரிக்கெட் வாழ்க்கையை துவக்கிய மும்பை வான்கடே மைதானத்தில் 2013 தனது 200வது டெஸ்டில் பங்கேற்றார். இத்துடன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடை பெற்றார்.